தருமபுரி மறை மாவட்ட இளைஞர் பணிக்குழு இணைந்து ஜெபித்து ஜெபித்து வழங்கும் வழங்கும் ஞானம் ஞானம் ஒரு ஒரு தேடலும் தேடலும் அனுதின அனுதின நற்செய்தி. நற்செய்தி. இயேசுவில் அன்பர்களே, இயற்கையான சட்டங்களோடு இணைந்து இந்த இயற்கையின் விதிமுறைகளை மீறாமல் நேச்சர் ஆஃப் த லா என்று சொல்லி ஆங்கிலத்தில் சொல்வது போல ஆண்டவர் மோசேயின் வழியாக 10 கட்டளைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த 10 கட்டளைகளை நீங்களும் நானும் தியானிப்போம். இனி வருகிற காலங்களில் அதை குறித்து இன்னும் ஆழமாய் சிந்திப்போம். ப்ரைஸ் தி லார்ட். அல்லேலூயா அல்லேலூயா. மரியை வாழ்க, மரியை வாழ்க. இயேசு கிறிஸ்துவின் பிரியமான சகோதர சகோதரர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இதோ இந்த நாளிலே 10 கட்டளையின் தொடர்ச்சியாக 4வது கட்டளை இன்றைய நாளிலே தியானிக்க இருக்கிறோம். நாம் பார்க்குறோம் விடுதலை பயணம் 20வது அதிகாரம் 12வது வசனம். உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்களிக்கும் நாட்டில் உன் வாழ்நாள்கள் நீடிக்கும்படி உன் தந்தையையும் உன் தாயையும் மதித்து நட. ப்ரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்போது 10 கட்டளைகளில் 4வது கட்டளை இப்படியாக சொல்லப்பட்டிருக்குது. நாம் பார்க்குறோம் முதல்ல 3 கட்டளைகளும் கடவுளை சார்ந்தது, அடுத்து வர எல்லாமே நம்மளை சார்ந்ததாக இருக்கிறது. இந்த 4வது கட்டளை, உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு அளிக்கும் நாட்டில் நீ வளமாய் வாழ்வதற்கு உன் தந்தையையும் தாயையும் மதித்து நட சொல்லப்பட்டிருக்கு. எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, எப்பொழுதெல்லாம் நம் பெற்றோரை மதிக்கிறோமோ, பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறோமோ, அப்பொழுது நமக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதம் கடந்து வருகிறது. பெற்றோருக்கு கீழ்ப்படியாமல் அப்படியே நாம் மதிக்காமல் வாழ்ந்திருந்தால் பழைய ஏற்பாட்டில் மிகுந்த ஒரு கடுமையான சட்டங்களாக இருக்கிறது. குறித்து வச்சுக்கோங்க, லேவியர் 20வது அதிகாரம் 9வது வசனம், நீதிமொழிகள் 19:26, நீதிமொழிகள் 28:24, நீதிமொழிகள் 6:20, நீதிமொழி 23:22. இந்த வசனங்களை பார்க்கும்போது மிக ஒரு கடுமையான வசனங்களாக இருக்கும். பழைய ஏற்பாட்டில் அப்படி கொடுக்கப்பட்டிருக்கும். புதிய ஏற்பாட்டில் பார்க்கும்போது எபேசியர் 6:1, கொலசியர் 3:20, அப்படி தந்தை தாயும் மதித்து நடந்து சொல்லப்பட்டிருக்கும். இதை குறித்து நாம் சுருக்கமாக காண இருக்கிறோம். ஒரு முக்கியமான கருத்து, சீராக்கு 7வது அதிகாரம், சீராக்கு 7வது அதிகாரம் 27-28 வசனங்கள் நாம் தியானிக்கிறோம். உன் தந்தையை உன் முழு உள்ளத்துடன் மதித்து நட, உன் தாயின் பேறுகால துன்பத்தை மறவாதே. அவர்கள் உன்னை பெற்றெடுத்தார்கள், அதற்கு ஈடாக உன்னால் எதையும் செய்ய முடியாது என்பதை நினைவில் இருக்கு. ப்ரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உன் தந்தையை மதித்து நட, உன் தாயின் பேறுகாலத்தை மறவாதே. அவர்கள் உன்னை பெற்றெடுத்தார்கள். ப்ரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதற்கு ஈடாக உன்னால் எதுவும் செய்ய முடியாது. அப்போ ஒரு தாயானவள் 10 மாதங்கள் தன் வயிற்றிலே சுமந்து அந்த தாய் உட்கொண்ட உணவெல்லாம் வயிற்றுக்குள்ளே நமக்கு கொடுத்து 10 மாதம் அந்த வயிற்றுக்குள்ளவே நம்மளை பேணி வளர்க்கிறார். அப்போது அதுக்கு ஈடாக நீ எத்தனைத்தான் கோடிக்கணக்கில் சம்பாதிச்சு கொடுத்தாலும் அதுக்கு ஈடாக எதுவும் செய்ய முடியாது. முதல்ல அவர்களை மதிக்கணும், அவருக்கு கீழ்ப்படையணும். இதுதான் நமக்கு கடவுளுடைய வார்த்தையை கற்றுக் கொடுக்கிறது. பேறுகால துன்பத்தை மறவாதே. ப்ரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாம் பார்க்குறோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிறு வயதில் இருக்கும்போது எருசலேம் தேவாலயத்துக்கு செல்கிறார்கள். மீண்டுமாக திரும்பி வரும்போது ஆண்டவர் அங்கே தங்கிவிடுகிறார். அன்னை மரியாளும் இயேசுவும் மீண்டும் வந்து கூட்டத்தில் தேடி பார்த்து மீண்டும் அந்த எருசலேம் தேவாலயத்துக்கு போகிறார்கள். அப்பொழுது பாலகன் இயேசுவை பார்த்து கேட்கிறான், மகனை ஏன் இப்படி செய்தாய்? பார், நானும் தந்தையும் மீண்டும் உன்னை தேடிக்கொண்டு வந்திருக்கிறோமே. அப்போ பாலகன் இயேசுவன், நீங்கள் ஏன் தேடுகிறீர்கள்?
நான் என் தந்தையின் அலுவலகத்தில் ஈடுபடுக்கணுங்க தெரியாதா? அப்போ அதில் பார்க்கும்போது சற்று கீழே லூக்கா நட்சத்திரம் 251 வசனத்தில், அப்போது பாலன் இயேசு அவர்கூட வந்து அவர்களுக்கு பணிந்து நடந்தார். பேசலான் அலுலியா. அப்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பெற்றோருக்கு பணிந்து நடந்தார். மீண்டும் அவங்க காணா திருமணத்தில் பார்க்குறோம், அன்னை மரியாள், மகனே திராட்சசம் தீர்ந்து போய்விட்டது. அப்போது ஆண்டவர் சொல்ல, அம்மா எனது நேரம் இன்னும் வரவில்லை. அப்போ அன்னை மரியாள் அப்படி போயிட்டாங்களா, இல்லை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்படி போயிட்டாரா? இல்லை. அப்போ அன்னை மரியாள் அங்கிருந்த பணியாளர்களை பார்த்து, இவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள், இவர் சொல்வதெல்லாம் செய்யுங்கள்ன்ட்டாங்க. அவ்வளோதான் போயிட்டாங்க. அப்போ ஆண்டவர் உடனே அந்த திருமணத்தில் தனியது ராட்சசம் அம்மாட்டி ஒரு அதிசயத்தை நிறைவேற்றுகிறார். அப்போது அன்னை மரியாளுடைய வார்த்தைக்கு எப்படி ஆண்டவர் கீழ்ப்படிந்திருந்தாரோ அதே போல் நாமும் நம்முடைய பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும், தந்தையும் தாயும் மதித்து நடக்க வேண்டும். சாகும் தருவாயில் இருக்கும்போது கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சாகும் தருவாயில் இருக்கும்போது சிலுவையில் தொங்கிக் கொண்டு தம் அன்பு சீடரிடம் அவர் சீடரை பார்த்து, இவரே உன் தாய், யோவான் நட்சத்திரம் 19:27 வாசிக்கிறோம், இவரே உன் தாய் என்று சொல்கிறார். ஒன்று அன்னியர் முதல் அந்த சீடர் தாய் ஏற்றுக்கொண்டார். அப்போது நீங்களும் நானும் அன்னை மரியாளை தாயாக ஏற்றுக்கொண்டோம். அப்போ அப்படி தாயாக ஏற்றுக்கொண்டவர்கள் எப்படி இருக்க வேண்டும், அவருடைய பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும்? ப்ரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நீதிமொழிகள் 31:6, நீதிமொழிகள் 31:28 வாசிப்போம். நீதிமொழிகள் 31:28, அவளுடைய பிள்ளைகள் அவளை நற்பேறு பெற்றவள் என வாழ்த்துவார்கள். எப்படி பார்த்தீங்களா, எப்பொழுது நம்ம தாயை அன்னை மரியாதை தாயை ஏற்றுக்கொண்டோமோ அவளுடைய பிள்ளைகள் அவரை நற்பேறு பெற்றோர் என்று வாழ்த்துவார்கள். ப்ரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இதற்காகத்தான் நம்ம அடிக்கடி எல்லாருமே சொல்கிறது, ஜெபமாலை செய்யுங்கள், ஜெபமாலை ஜெபிங்கள், குடும்ப ஜெபமாலை ஜெபிங்கள். அன்னை மரியான தாயை ஏற்றுக்கொண்ட பின்னாடி நாம் அவரை வாழ்த்தி போட்டி புகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். ஜெபமாலை வழியாக ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும். அவளுடைய பிள்ளைகள் அவரை நற்பேறு பெற்றோர் என்று வாழ்த்துவார்கள். எனவே என் அன்பார்ந்த சகோதரனே சகோதரி, எப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அன்னை மரியாளுக்கும் வளர்ப்பு தந்தை சூசிக்கும் கீழ்ப்படைந்து நடந்தாரோ அதே போல் நாமும் நம்முடைய பெற்றோருக்கு கீழ்ப்படைந்து அவர்களுக்கு வார்த்தைகள் மதிப்பு கொடுத்து அவர் முது வயதில் இருக்கும்போது அவர்களை பேணி வளர்த்து பாதுகாக்க வேண்டும். ஜெபிப்போமா. அன்பின் ஆண்டவரே, இதப்பா எங்களுக்கெல்லாம் உம்முடைய தாயை தானமாக கொடுத்தீரே, அதற்காக நமக்கு நன்றி செலுத்துக்கிறோம் ஆண்டவரே. இதோ ஆண்டவரே இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, நீர் எப்படி உம்முடைய தாய்க்கும் தந்தைக்கும் கீழ்ப்படிந்து பணிந்து நடந்தீரோ அதே போல் எங்களுடைய பெற்றோருக்கு நாங்கள் கீழ்ப்படியும்படியாக செய்தலும் ஆண்டவர். எங்களுக்கு எங்களுடைய பெற்றோருக்கு எதிராக நாங்கள் ஏதாவது குற்றங்கள் குறைகள் பாவங்கள் செய்திருந்தால் கூட இதோ இந்த 4வது கட்டளை நாங்கள் மீறுகிறோம் ஆண்டவரே. இந்த 4வது கட்டளைக்கு எதிராக நாங்கள் செய்திருந்த எல்லா துரோகத்துக்காக இந்த நேரத்தில் மனம் வந்து மன்னிப்பிருக்கிறோம் ஆண்டவர். எங்களை மன்னியும் ஆண்டவர், எங்களை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவர். பெற்றோருக்கு கீழ்ப்படியும் ஞானத்தையும் தூயாவையும் எங்களுக்கு கொடுக்கும்படியாக எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலும் எங்களுக்காக எப்பொழுதும் பரிந்து பேசுகிற அன்னை மரியாதை வழியாக எப்பொழுதும் ஜெபிக்க நல்ல பிதாவே ஆமேன். அருள் நிறைந்த மரியை வாழ்க. கர்த்தரின்படனே பெருங்கக்குள் ஆசீர்வப்பட்டே உங்களுடைய திருவேட்டின் கனியாகி இயேசுவும் ஆசிரியப்பட்டவரே, அச்சிஷ்ட மரியாதையை சர்வேசுடைய மாதாவே, பாவிகளாருக்கு எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரணத்தில் வேண்டிக்கொள்ளும் ஆமேன். தந்தை மகன் தூயாவின் பெறாலே ஆமேன். ப்ரைஸ் தி லார்ட். ப்ரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. மரியை வாழ்க. ஆண்டவர் நம் ஒவ்வொருவரும் அன்னை மரியாள் வழியாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இணைந்து ஜெபிப்போம். நாளும் இறை உறவில் வளர்ப்போம்.